பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த அருணாச்சலம் வெற்றி பெற்றார். 80 ஆண்டும் அதிமுகவை சேர்ந்த அருணாச்சலமே வெற்றி அடைந்தார். 84 ஆண்டும் அதிமுகவை சேர்ந்த அருணாச்சலம் தொடர்ந்து 3வது முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றார். 89 ஆண்டு திமுகவை சேர்ந்த விபி துரைசாமி வெற்றி பெற்றார். 91 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த அன்பழகன் வெற்றி அடைந்தார். 96 ஆண்டு திமுகவை சேர்ந்த வேலுச்சாமி வெற்றி பெற்றார். 2001 ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி அடைந்தார். 2006 ஆண்டும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமாரே தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த கேபிபி பாஸ்கர் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டும் தொடர்ந்து 2வது முறையாக அதிமுகவை சேர்ந்த பாஸ்கர் அவர்களை வெற்றி பெற்றார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 4 முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. அதிகபட்சமாக அதிமுக 6 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா? மக்களின் எண்ணங்கள் இதோ. வரப்போற தேர்தலில் இந்த நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்க ஆதரவு யாருக்குண்ணா? எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு வருதுங்க. என்னைய பொறுத்த வச்சு ரெட்டலைக்கு தான். இப்போ இருக்கிற காலையும் வந்தால் போதும். இந்த டைம் டிஎம்கே தான் வரும் தான் எதிர்பார்க்குறேன் நான். சச்சியமே கமலஹாசன் அடையாளம் காட்டலாம். பிஜேபி கூட்டணி எதுவும் அதுக்கு தான் கொடுக்கும். அஇஅதிமுக வந்தாவே நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஎம்கே தான் போடுவோம். இந்த ஆட்டம் ஆட்சி மாற்ற வரணும். அம்மா வந்தால் தான் எங்களுக்கு. மறுபடியும் அதிமுக வந்தால் நல்லா இருக்கும். மறுபடியும் இவரே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். கேபி பாஸ்கர் தான் நிச்சயமே கேபி பாஸ்கர் தான். இந்த ஏரியா ஏடிஎம்கே ஏரியாவாக இருக்குது. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கமலுக்கு கொடுக்கலான்னு போகுது சார். அண்ணாத்துக்கு ஆட்சி நடக்க போகுது. போக போக தான் பார்க்கணும். தடவை பிரதமர் மோடிக்கு தான். நாமக்கல் பொறுத்த அளவுக்கு பாஸ்கருக்கு இருக்குது. என்னோட கருத்து கணிப்பாக தான் நாம் தமிழர். ஏடிஎம்கே தானா? அவர் ஏடிஎம்கேனா? எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். பாஸ்கருக்கு எம்எல்ஏ இப்போ நடப்பு எம்எல்ஏக்கு ஒரு நல்லாயிருக்கும். இரட்டலைண்ணா நாமக்கலுக்கு இவர் பாஸ்கர் ஓகே தான். டிஎம்கே ஓகே. இப்போ எடப்பாடி சேர மாதிரி இருக்குது. நான் டிஎம்கே. நிச்சயமாக பாசனம் தான் வருவார். எங்கள் கேபிபி பாஸ்கர் என்றைக்குமே அவர் தான் இந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சு ஏழப்பாளையம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவர் மட்டும்தான். பாஸ்கர் என்ன சிட்டிங் எம்எல்ஏ தான். திமுக மக்கள் ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தால் தான் சிறப்பாக இருக்குது. வெற்றி வாய்ப்புனா பாஸ்கர் அண்ணன் தான். வெற்றிவாய்ப்பு வந்து கமலஹாசன் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ். நம்ம அம்மா தான் வெற்றி வருவாங்க. நாமக்கல் ஏடிஎம்கே தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எடப்பாடி தான் தெரியுது. அதிமுக தான் வெற்றி பெறும். பாஸ்கர் இத்தனை ஏழப்பாள பிழைக்கிறது பூராமே ஒரு ஆள் தான். வயிறாள சோறுச்சிங்கிறோம்னா எந்த கட்சி வந்தாலும் சரி எங்களுக்கு நல்லது செய்யணும். பிஜேபிக்கு தாங்க. ரெட்டலை தான். பாஸ்கர் பாஸ்கர் தான் வருவார். எடப்பாடி கேபிபி பாஸ்கர் வருதான். புதுசாக ஒரு கட்சி தான் வரும். இந்த நாமக்கல் தொகுதியோட மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள்னா நீ எதை சொல்லுவீங்க? போக்குவரத்து பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. இங்கே இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இருக்கிறதுலே மோசமான பிரச்சனையை எவன் எம்எல்ஏ பஸ் ஸ்டாண்டு ஆரம்பித்தா எந்த எம்எல்ஏனா தெரியல. 75 போட்டுங்க அது வந்து 7 ஏக்கர் உள்ளான இடத்துல வந்து கடைக்கண்ணியே தான் கட்டியிருக்கான. ஒளிஞ்சு பஸ் ஸ்டாண்டை கட்டல அதான் கொள்ளையடிச்சானுங்க. ஓப்பனாக சொல்கிறேன் புரியுதுங்களா? மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை ரிங் ரோடு. இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஏகப்பட்டதாவது. ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க பஸ் வர்றதில் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ரிங் ரோடு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குடிநீர் தான் அதுதான் கொஞ்சம் லேட்டாக வர்றது கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில். அப்புறம் மீதியெல்லாம் அப்புறம் இந்த டிராஃபிக்கு பஸ் ஸ்டாண்டில் இந்த பார்க்குறீங்களா? இது செஞ்சதே வேஸ்ட்டு. இன்றைக்கு வரைக்கும் 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது.
நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலும் சரி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் சரியான கழிவறை கூட இப்போ பசங்களுக்கு கிடையாது, சுத்தமாக இருக்கிறதில்ல. மற்றபடிக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நல்லா இருக்குது, ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக்குவரத்து எஜுகேஷனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரைனேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து குப்பைலாம் அங்கங்கே அதிகமாக போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. பிரச்சனைன்னு பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறவர்கள் இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நாமக்கலை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லி ஒன்றும் எல்லாமே நல்லா இருக்கு. மக்கள் தேவையானதுன்னா மேக்ஸிமம் எல்லாமே தேவைகளும் பூர்த்தியாகிதான் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அத்தியாவசிய தேவைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை அப்போதைக்கு எப்போ வர்ற மாதிரி, அதை இப்போ மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது, அதை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வர்ற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அப்புறம் அந்த பாதாள சாக்கடை இதெல்லாம் கொஞ்சம் ஓடுது, நல்லா கிளியராக போகிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்குது, சின்னதாக இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இது பண்ணால் தான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து போகிற கழிவு நீர், கழிவு நீர் ப்ளஸ் மழை நீர் வந்து கொசம்பட்டி குளத்தில் போய் இதாகுது. அது வந்து சுற்றியெல்லாம் ஸ்மெல்லாகுது, நல்லா இதாக இது பண்ணலை. அதுக்கு வந்து ஒரு நல்ல வழிவகை பண்ணால் சரியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சாலை வசதி ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் அங்கங்கே ரோடு போட்டு ஓரளவுக்கு ஓகே தான். போக்கு டிராஃபிக் நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்களா டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகிட்டுருக்குது, இன்னும் நிறைய ஆகணும். அதெல்லாம் மேம்பாலங்கள்லாம் போட்டு நிறைய போடணும். தண்ணியும் தான் அப்பப்போ விட மாட்டேங்கிறாங்க, ரவையில் விட்றாங்க நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா. விலைவாசி ஒரு பக்கம், கொரோனா ஒரு பக்கம், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி வந்து இன்னும் கொரோனா செஞ்சு கொடுக்கல கவர்மெண்ட்டு. இந்த குரானெல்லாம் எல்லாத்துக்கும் மக்களை போய் போய் பார்த்து ஆஸ்பத்திரி வசதியிலேருந்து சனத்துங்களை பார்க்கறதுலேருந்து வந்து ஒரு உதவி செய்கிறதுலேருந்து எல்லாம் வெளிநாடுலாம் போய் அது தனத்துக்கு என்னென்ன திட்டம் அவங்களுக்கு இந்த இந்த ஊசி போட்டால் எப்படி பார்க்கலாம் அந்த குரானுக்கு செய்யலான்னு சொல்லி எல்லாமே அவர் வெளிநாட்டிலாம் போய் பார்த்துட்டு வந்து சனத்துங்களுக்கு நல்லா ஓய்வு எடுக்காமல் அவர் மக்களுக்கு நல்லா உழைக்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். வண்டி இந்த ஏழு எட்டு மாதம் நம்ம படப்பட வண்டி ஓட்ட முடியல, தொழில் நம்ம நெருக்கடி, இதனால் பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்பு வச்சுருக்கிறோம். என்னன்னு சொல்கிறது நான் பதிப்பை நிறைய பதிச்சுருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணால் பரவாயில்ல இந்த கவர்மெண்ட்டு, இல்லை அது வர இது வரன்னு போட்டி போட்டுட்டு இவங்க தான் போட்டி போட்டு கிடக்குறாங்க. ஒரு நல்ல வழி பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் போஸ்ட்டு எத்தனையோ வேலைவாய்ப்பு பொது நிறுவனங்கள் இருக்குது, இது வரைக்கும் வேலைவாய்ப்பு எடுக்கலை. கேட்டால் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு கேட்டோம்னா நார்த் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வேலைக்கு வர மாதிரி ஐடியா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு கம்பெனியில் நிறைய பேர் வந்துட்டு இப்போது சாதாரண ஒரு தொழில் நிறுவனம் தனியார் துறை பண்ணும்போது நார்த் இந்தியா பீப்பிள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும், அந்த கவர்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும், அது ஸ்டாலின் வந்தால் செய்வார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க, மோட்டார் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். மோட்டார்லாம் கொஞ்சம் நலிவடைஞ்சு போயிருக்குது. மோட்டார் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு அரசு நல்லா செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் நாமக்கலை பொறுத்தளவு ரெண்டு பேரும் வந்திருக்காரு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நல்லா சிறப்பாக நல்ல பத்து பன்னெண்டு டேங்கு தண்ணி டேங்கு செஞ்சுருக்காரு, ரோடு சாலை வசதி நிறைய செஞ்சுருக்காரு. கொரோனா டைமில் எல்லா டிரைவருங்களுக்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனை இருந்தால் உடனே கூப்பிட்டா வந்து மக்களுக்கு உடனே எல்லாம் நீட்டாக செஞ்சு தராரு. அதனால் வந்து அவரை தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஓரளவுக்கு எங்கூரிய மேலே முடிச்சிட்டாரு, ஒன்றும் அந்தளவுக்கு விற்கலை, எல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் இதுன்றார். தண்ணியிலிருந்து ஹாஸ்பிட்டலிருந்து ரேஷன் கடையிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு எங்கூர் எம்எல்ஏ பண்ணியிருக்காரு. இங்கே மக்கள் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து சிறப்பாக இருக்கார். ஏன்னா முக்கால்வாசி வேணுங்கிற முடியாததெல்லாம் சில இதில் சட்டக்கல்லூரி மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் ஜிஹெச்சில் இருக்க வேணுங்கிற சிறப்பு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுருக்காரு. இப்போ ரோடு வசதி பார்த்திங்கன்னா நாமக்கல் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டார், இங்கே இருக்க எம்எல்ஏ அந்தளவுக்கு பயங்கரம் வேலை செய்கிறாரு. மக்கள் பிரச்சனை வந்து தீக்க எம்எல்ஏ பாஸ்கர் இருக்கிறாரு, அவர் வந்து எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறாரு. எங்களுக்குன்னு இல்லை, பல கடைக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே யார் அவரை தேடி போனாலும் அவர் வந்து அவரால் முடிஞ்சதே எங்களுக்கு செய்கிறாரு. தண்ணி பிரச்சனை தான் மெயினாக இருக்குதுங்க. ரெண்டாவது பார்க்க போனோம்னு வச்சுக்கங்க, அந்த பஸ் போக்குவரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா சேதி அதிகமாக விடுற மாதிரி இருக்குன்னு குறைச்சிக்கிறாங்க. இங்கே வரைக்கும் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்கவுங்க ஊருக்கு போய் வேலைக்கு போகணும் ஏதோ புலப்புத்தனத்துக்கு போகணுன்ட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம அரசாங்கம் வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் எடுத்துக்கணுங்க. மற்றபடி எம்எல்ஏ பாஸ்கர்லாம் வந்து அருமையாக செய்கிறாப்புல. நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேபிபி பாஸ்கர் அவர்களுக்கு தான் மீண்டும் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு அந்த தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய முயற்சியின் காரணமாக தான் நாமக்கலுக்கு ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியும் ஒரு புதிய சட்டக்கல்லூரியும் வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை நம்ம கிட்ட முடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிபி பாஸ்கர் அவர்கள் ஈஸியிலி ஆக்சசபிள் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, எங்களுடைய குறிப்பிருந்து செயல்படுகிற எம்எல்ஏவாக கேபிபி பாஸ்கர் அவர்கள் இருந்திருக்காங்க. அதனால் வரப்போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேபிபி பாஸ்கர் அவர்களுக்கு தான் நாமக்கல் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்கின்றன.
தாமரசெல்வன் மேற்கொண்ட கள ஆய்வின் அடிப்படையில் இந்த 2021 தேர்தல் நாமக்கல் தொகுதியில் அதிமுக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம இந்த தொகுதியினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது 2016 பார்த்தீங்கன்னா அதிமுக சபாக தான் நின்றதை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இரண்டாம் இடம் பிடித்தது காங்கிரஸ் கட்சியாக திகழ்கிறது. மூன்றாவது இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சியாக திகழ்கிறது. ஸோ இந்த முறை இவங்கள் இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியை இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த குங்கு மக்கள் தேசிய கட்சி பார்த்தீங்கன்னா 10,000 பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கும் அதிமுகவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்கள் தான் வித்தியாசம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த முறை அவங்க கூட்டணியில் இருக்கிறதன் காரணமாகவும் திமுகவினுடைய வலிமையான பிரச்சார யுக்திகளின் காரணமாகவும் இந்த நாமக்கல் தொகுதி பார்த்தீங்கன்னா திமுகவின் வசம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் என்னுடைய கணிப்பினை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.